அன்னதானம் செய்வதால் என்ன நன்மைகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆராய்ச்சி வச்சுக்கணும், அப்படியே பார்க்கணும். துறையூர்ல எங்காவது கோயில வாசல் உட்காந்துருப்பான், அவன் கையில் நம்ம இந்த ரெண்டு கையால் இந்த இன்னை நம்ம இந்த மாதத்தை இந்த தேதி இன்றைக்கு தேதி இன்றைக்கி அஞ்சு தேதி வருகின்ற அஞ்சு ஜனவரி அஞ்சாந்தேதிக்குள் இங்கு உள்ளவர்கள் தன் கையால் சமைக்கப்பட்ட அல்லது வாய்ப்பில்லை என்றால் கடையில் வாங்கி ஆறாறு பண்ண ஆறு அஞ்சாச்சு ரெண்டு தயிர் சாதம் புளி சாதம் ஒரு ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி வாங்கி ரெண்டு ஏழைகள் கொடுத்துட்டேன்னு சொன்னால் நிச்சயமாக கடவுள் அடைவார். தடையே இல்லை அவர்களுக்கு. இந்த வாய்ப்பை பெறாவிட்டால் இந்த இந்த இன்னிலிருந்து ஒம்பது இந்த இந்த இன்றைக்கு தேதி அஞ்சு ஜனவரி வருகின்ற ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதி இன்றைக்கி இப்போ அஞ்சு பன்னிரெண்டு ஆயிரம் ரெண்டாயிரத்தி நான்கு அஞ்சு பன்னிரெண்டு இது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த ஒரு மாதத்துக்குள் இங்கு உள்ளவர்கள் தம் கையாலே இரண்டு இருவருக்கு அன்னதானம் செய்ய வாய்ப்பு கிடைத்தால் புண்ணிய செய்த மக்களே தான். அவர்கள் திருவடியை போற்றுவோம், அவர்களை வாழ்த்துவோம், அவரை வணங்குவோம். அவர் நீடு வாழ வேண்டும் என்று ஆசான் அகத்தியசை வேண்டிக் கொள்வோம். இந்த வாய்ப்பு இந்த இந்த தேதியில் இருந்து யாராவது செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும், செய்தால் புண்ணியமே. அது ஒரு கடினம் அல்ல, நான் சொன்னதுக்கு கடினம் அல்ல. இப்பத்து ஒரு பத்து 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 இருபது ரூபா செலவாகும், வீட்டில் இருந்து செய்யலாம். இந்த இதிலிருந்து சத்தியமாக இந்த வீட்டில் உள்ளவர்கள் நிச்சயமாக செய்து ஆக வேண்டும், செய்தால் தப்பித்துக் கொள்வார்கள். கடினம் அல்ல, ரொம்ப லேசாக சொல்கிறேன், செய்து பார்க்க வேண்டும். செய்ய வாய்ப்பு கிடைக்காவிட்டால் உன் வீதி பையன் நான் என்ன செய்வோம், உன் வீதி உன் வீதி பையன் அதுக்கு நாம் போய் தான் செய்ய முடியும். அதை வேணா பையன் அது ஒன்றா செய்ய முடியாட்டி சரி பிள்ளைகள் கையில் கொடுத்து அனுப்பலாம். உன் கையால் சமைச்ச போட்ட உணவே ஆண்களாக இருந்தால் கடையில் வாங்கி கொடுக்கலாம், பெண்கள்னால் உன் சமைத்து அக்கம் உள்ள கூப்பிட்டு வேணையா அக்கம் மக்கள் கூப்பிட்டு ரெண்டு பேர் சாப்பாடு போட்டு இந்த வாய்ப்பு பெறாவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும், அவருடைய வேணப்ப என்ன நான் என்ன செய்யணும் அப்படி நான் சொல்லலை, ராமணி சாமி சொல்கிறார். ஆகவே ஜென்மத்தை கடைத்திட்ட விரும்புகிற அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டியது ஜீவத்தைவு, தினம் தியானம் செய்து வேண்டும். சரி நேரம் இல்லையா, குற்றம்ல தள்ளியா, இப்போ இது பெண்களா அரிசி கொள்ளும் போதே அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா, குளிக்கும் போதே அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா, தூக்கம் இல்லைன்னா அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரான்னா இதே போதும். இந்த 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 பெரியவங்க பார்வைப்பட்டுக்கிட்டே இருக்குது, அதோடைய விளைவு எப்படி நிற்கும்னா அதோடைய விளைவு எப்படி இருக்குது, எங்கே போய் நிற்கும்னா என்ன அது அந்த அந்த பூஜையோடைய விளைவு எப்படி இருக்குன்னா படுக்க தூக்க வராதுக்கு முன்னே அகத்தீஸ்வர 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 அகத்தீஸ்வரன் தூங்கி படு தூக்கம் வராது போது அகத்தீஸ்வர அகத்தீஸ்வரண்ணா, இப்போ அரிசி கொள்ளும் போது படுக்கும் போது எந்திரிக்கும் போது சாப்பிடும் போது அகத்தீஸ்வரண்ணா, இப்படி விளைவு எப்படி இருக்குன்னா கடைசி வரலையும் நடையோட இருக்கலாம், தடையே இருக்காது. கடைசி வரையில் எண்பது வயசு வரலும் நடையோடையோடு இருக்கலாம், மற்றவருக்கு துன்பம் தர வேண்டிய அவசியமே இருக்காது. நீ உன்னோட மலைஜலத்தை இன்னொற்ற மல்ல மல்ல அல்ல அல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.